இடி அனுப்பி உன்னை மிரட்டுவேன், டார்ச்சர் பண்ணுவேன், கட்சியை உடைப்பேன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு பேரு ஹீரோயிசமா? வெக்கமா இல்ல? அதிகாரத்தை கையில வச்சிருக்கோம்ட்டு சுதந்திரமான ஒரு அமைப்பா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பை வேட்டை நாயா பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றது வெக்கப்படணுமா? அது ஹீரோவா? 0.05% தான் வந்திருக்குது, தக்கிட்டலாம் இருக்கு. அப்ப மத்தது பூரா வந்து இப்போ போலியா போட்டு கேச போட்டு இழுத்துறத மகாராஷ்டிராவில போய் மோடி பேசுற 76 கோடி கொள்ளையடிச்சுட்டார் அஜித் பவார் அப்படின்ட்டு அடுத்த ஒரு வாரத்துல கூப்பிட்டு அவரை துணை முதல்வராக்கி நிதியமைத்துறை அவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஊழலை ஒழிக்கிறதுன்ற நோக்கத்துக்கு நீங்க என்ன வேணா கேஸ் போடுங்க வரட்டும், ஆனா இவங்க எதுக்காக பயன்படுத்துறாங்க? எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு. எதிர்கட்சிகள் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, கொள்கை வேறுபாடு இருக்கு, சில சிக்கல்கள் இருக்கு, ஒன்னா செயல்பாடுகள் சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்டாலின் இருக்கார், பேச்சுவார்த்தை நடத்தி சிக்கலை தீர்க்கிறார். டார்கெட் வந்து பொன்முடி கிடையாது, கௌதம் சிகாமணி சொல்றாங்க, இல்ல ஒரு இடி சொல்லியிருக்கா ஆதாரம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு, இல்ல சிபிஐ சொல்லியிருக்கா இந்தெல்லாம் ஆதாரம், இதுக்கான டாக்குமெண்ட்லாம் நாங்கள் கைப்பற்றிருக்கோம், 8 நாள் ரைடு பண்ணோம், இதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்கள்கிட்ட கைப்பற்றிருக்கோம் சொல்லி சொல்லியிருக்கா. அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடித்தளமா இருக்கார், அதை தலையிடப்படாம அதை அவரை வந்து விலகிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. அது நடக்க போறது கிடையாது. போகும்போது முதல்வர் சொல்லிட்டு விட்டார், இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபிளைட் ஏறிருக்கார் பெங்களூருக்கு. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் மோதல், சித்தாந்த ரீதியில் மோதல். மதவாத அரசு, நாட்டை காப்பாற்றணும், இந்தியாவை காப்பாற்றணும்னா பிஜேபி அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுல உறுதியா வெளிப்படையா சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின். காங்கிரஸ் கூட பேசுறது மட்டும் இல்ல, நீங்களும் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லக்கூட உரிமை அவருக்கு இருக்கு. திமுக செல்வாக்கு அதிகரிக்கும், இந்த மாதிரி அரசியல் பழிவாங்கிறது மக்கள் நல்லா புரியுது. எங்க வளர்ந்து ஆறாங்களும் வளர்ந்துருக்கு அந்த கட்சி, தனியா நிக்க சொல்லுங்க, நோட்டா கீழே ஓட்டு வரும். நான் ஒரு காலான்ட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு முதல்வர் கண்ணசைச்சாருன்னா ஊரு கமலாலயத்தோட்டு வெளியில வர முடியாது, தெரியுங்களா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நிர்விலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். இப்போ அமைச்சர் பொன்முடி வீட்டில் வந்து ரெய்டு நடந்துட்டு இருக்குது, அவருடைய மகன் வீட்லேயும் வந்து ரெய்டு நடந்துட்டு இருக்குது, இடி ரெய்டு நடந்துட்டு இருக்குது. அதை ஏற்கனவே வந்து அண்ணாமலை கூட சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து பெங்களூருக்கு போகாதீங்க, உங்கள் கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் போனீங்க அப்படின்னா ரெய்டு வரும், பிரச்சனை ஆகும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தார். இப்போ அண்ணாமலை சொன்னது அப்படியே நடந்துருச்சு, பாருங்க அண்ணாமலை தான் ஹீரோ அப்படிலாம் சொல்கிறாங்க, எப்படி பார்க்க? வெக்கங்கட்டதானது பேர் ஹீரோவா என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு அணி சேர்றதுக்கு போனால் இடியை அனுப்பி உன்னை மிரட்டுவேன், டார்ச்சர் பண்ணுவேன், கட்சியை உடைப்பேன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு பேர் ஹீரோயிசமா? வெக்கமா இல்லை? அதிகாரத்தை கையில் வச்சிருக்கோம்ட்டு சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பை வேட்டை நாயாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றது வெக்கப்படணுமா? அது ஹீரோவா? அரசியலுங்கிறது ராஜதந்திரம் சேர்ந்தது தானே? எதுங்க ராஜதந்திரம், துரோகத்துக்கு பேர் ராஜதந்திரமா? இதுல என்ன துரோகம் இருக்குது? எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துறாரு அவரு. அரசு இயந்திரங்க அது, அரசு இயந்திரத்தை எதுக்கு பயன்படுத்தணும் நீங்க? எதிர்கட்சிகளை உடைக்கிறதுக்கும் மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் அவங்கள அழிக்கிறதுக்குமா பயன்படுத்துவாங்க அரசு இயந்திரத்தை? இல்லை, யாருமே காங்கிரஸ் செஞ்சதுன்னு அவங்களும் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் செஞ்சது தான் தப்பு, நாங்கள் பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட், நாங்கள் யோகிய சிகாமின்ட்டு தான் வந்தீங்க. காங்கிரஸ் ஆட்சியில செஞ்சதை விட 100 மடங்கு அதிகமா செய்யறாங்க இப்போ. இல்ல, அப்படி சொல்லிட முடியுமா? மொத்தமா சொல்லிட முடியுமா? அவங்க வந்து குற்றம் சாட்டு சொல்றாங்க இல்லையா, வழக்குகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இவங்க குற்றம் சாட்டி இவங்க இடி போட்ட வழக்குல இது வரைக்கும் எத்தனை வந்து கேஸ் நடந்து கிட்டலா இருக்கு சொல்லுங்க? 0.05% தான் வந்திருக்குது, தக்கிட்டலா இருக்கு. அப்ப மத்தது பூரா வந்து இப்போ போலியா போட்டு கேச போட்டு இழுத்துறதா? நீங்க குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு போங்க, இதுல என்ன பிரச்சனை, ஏன் பயப்படணும்னு கேக்குறோம். யார் மேல வேணா உங்க கேஸ் போட்டுட்டோங்க, கேஸ் போட்டு குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சு, அதுல என்ன பெரிய பிரச்சனை? அந்த பிஎம்எல் மணி லாண்டரிங் கேஸ்ல நீங்க கேச போட்டு இடி தப்பு பண்ணுன்னு சொன்னா அந்த தப்பை இடி தானே ப்ரூவ் பண்ணணும். இல்ல, எல்லாத்துக்கும் எவன் மேல கேஸ் போட்டாங்களோ அவன் நான் குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணுமா? பண்ணிட்டு போங்க. பண்ணிட்டு போறது அது வேற விஷயங்க. என்ன நோக்கத்துக்காக போடுறாங்க? குற்றம் இல்லைன்னா ஏன் பயப்படணும்? நான் கேட்கறதுன்றேன், யாரும் பயப்படலை. கேஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, ரெடியாக தான் சொல்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இங்கே போயிட்டு மகாராஷ்டிராவில் போய் மோடி பேசுகிற 76 கோடி கொள்ளையடிச்சுட்டார் அஜித் பவார் அப்படின்ட்டு அடுத்த ஒரு வாரத்துல கூப்பிட்டு அவரை துணை முதல்வராக்கி நிதியமைத்துறை அவர்கிட்ட கொடுக்குறீங்க. குற்றம் இல்லைன்னு நிறுவனம் ஆயிடுச்சு. எங்க குற்றம் ஆச்சு? ஒரு வாரத்துக்குள்ள என்ன ஆச்சு? குற்றம் இல்லை எப்படி நிறுவனம் ஆச்சு? எவன் மேரெல்லாம் இடி கேஸ் இருக்கோ அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்க, அங்கே கூப்பிட்டு 8 பேரும் கூப்பிட்டு கட்சியை உடைக்கிறதுக்கு கேஸை போட்டு மிரட்டுறது நோக்கம் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் ஊழலை ஒழிக்கிறதுன்ற நோக்கத்துக்கு நீங்கள் என்ன வேணால் கேஸ் போடுங்க பண்ணிட்டோம்,
ஆனால் இவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு. ஒன்றும் இல்லை, போன வந்து செந்தில் பாலாஜி வழக்கு எப்போ நடந்துச்சு, அரெஸ்ட் எப்போ நடந்துச்சு, ரைடு அரெஸ்ட்லாம் பாட்னாவில் முன்னாடி நடந்துச்சு, பெங்களூர் மீட்டிங்க்கு முன்னாடி போன்முடிய ஒவ்வொரு தடையும் வந்து அடுத்த ஒரு தடவை அடுத்த முறை வேற எங்காவது இந்த கூட்டம் கூடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ரைடு பண்ணுவாங்க. வெக்கமா இல்ல இது, அவ்வளவு பயமா இல்ல? பிஜேபி தைரியமா தானே செய்யுது, பயத்துல செய்யறது தாங்க இது. நீங்க ரோட்ல போகும்போது நாய் வந்து அது பாட்டம் படுத்திருக்கோம், நீங்க ரொம்ப கிட்ட பண்ண ஏன் கிடைக்குது தெரியுங்களா? அது பயம் இல்ல, அது நீங்க அதை ஏதாவது பண்ணிடுங்களோன்னு தான் பயத்து உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரிதான் இந்த கூட்டணிகள் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் சேராதுன்னு நினைச்சாங்க, எல்லாம் ஒண்ணு சேருது. போன முறை கெஜ்ரிவால் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாரு, அடுத்த முறை வந்து எங்களுக்கு காங்கிரஸ் அந்த அவசர சட்டத்தை எதிர்க்கலன்னு சொன்னா நான் வரமாட்டேன் அடுத்த கூட்டத்துக்கு அப்படின்னு பாட்னா மீட்டிங் சொல்லினாரு, ஓப்பனா சொன்னாரு. அப்போ வரமாட்டேன்னாரு முதல்வர் ஸ்டாலின் தான் அவர்கிட்ட பேசி அது சரி பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சார். அதன் பிறகு வந்துட்டு அங்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு காங்கிரஸ்கிட்ட பேசி முதல்வர் ஸ்டாலின் பேசி அதன் முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிடுச்சு. சொன்ன பிறகு இப்போ திரும்ப கெஜ்ரிவாலும் வரார் மீட்டிங்க்கு. இன்னைக்கு பேச்ச பொறுக்கை வந்து முதல்வர் ஸ்டாலின் பார்க்குறார். எதிர்கட்சிகளும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது, கொள்கை வேறுபாடு இருக்குது, சில சிக்கல்கள் இருக்குது, ஒன்றா செயல்படுற சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்டாலின் இருக்கார், பேச்சுவார்த்தை நடத்தி சிக்கலை தீர்க்கிறார், அதுதான் கோபம். 3 மாதம் கூட இந்த கூட்டணி தாங்காது அண்ணாமலை சொல்றார். அண்ணாமலை ஒரு பெரிய அரசியல் நிபுணர், அரசியல் தலைவர், அவர் சொல்றதெல்லாம் ஒரு ஆளுநர் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. பிஜேபியோட மாநில தலைவர் அவர், அதாவது என்னங்க அரசியல் தெரியும் அவருக்கு? அவர் என்ன அரசியல்வாதி? அவரு போதுக்கும் உளறிக்கிட்டு இருக்காரு என்ன ஒண்ணு. யாராவது ஒருத்தங்க வெளிப்படையா இப்படி வெக்கம் கட்டு போய் சொல்லுவாங்களா, நீங்க பெங்களூர் போனீங்கன்னா இடி வரும் உங்க அமைச்சர் வீட்டுக்குன்னு? எந்த ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆளு இப்படி வெளிப்படையா வந்து மிரட்டுவாங்களா? பொன்முடி மீது வழக்கு இருக்குது இல்லையா? வழக்கு இருக்கட்டும்ங்க, அந்த வழக்கு வந்து டிஏவிசி போட்டது ஜெயலலிதா பிள்ளை. 2006-2011 அவர் வந்து கனிமலத்துறை அமைச்சர் அவர்கிட்ட இருந்துச்சு, அப்ப ஏதோ ஊழல் பண்ணாருன்னு சொல்லி செம்மண் அள்ளியதாக 18 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்து 70,000 கோடி கொள்ளையடிச்சிட்டான்னு சொல்லி சொன்ன ஆளை கூப்பிட்டு நீங்கள் வந்து முதல்ல துணை முதல்ல பதவி கொடுத்து அவர்கிட்ட நிதித்துறையை கொடுப்பீங்க. 18 லட்சம் வழக்குன்றது ஏற்கனவே வழக்கு நடந்துட்டுருக்கீங்க, அதுக்கு இடி கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்கப்பா இந்த கேஸ் ரைடு பண்ணுவாங்க? ரைடு பண்ணிட்டு அதான் டார்கெட் வந்து பொன்முடி கிடையாது, கௌதம் சிகாமணின்னு சொல்கிறாங்க. எதனால்? அவருடைய மகன் எம்பியை தான் இப்போக்கிட்ட அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொன்முடியை உடனே அரெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் இன்னும் சில வாக்குமூலம்லாம் வாங்க வேண்டியிருக்கோம். இப்போ என்னென்னா பணத்தை வந்து கருப்பு பணத்தை லஞ்சமாக வாங்கின கருப்பணத்தை வெள்ளைப்பணமாக்குனாங்கன்றதுக்கு ஆதாரம் தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க? பேங்க்கில் யாரோ அக்கௌண்ட் இருக்கோ பேங்க் மேனேஜரை கூப்பிடுவாங்க, அவர் சொத்து வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் சப்ரிஜிஸ்டாரை கூப்பிடுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரணை நடத்துவாங்க. ஏன்னா நம்ம உள்ளூர் போலீஸ் கூப்பிட்டாலே அதிகாரிகள் பயந்துருவாங்க. இடி கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வாக்குமூலம் வாங்கிட்டு உங்களை சாட்சியாக போட்டு விட்டுருவோம், அவ்வளோதான், உங்களை எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படிங்குமா. என்ன சொல்ல உடனே உண்மை என்னன்னு சொல்லுங்க ஐயா, நீங்களே நாங்கள் சொல்லிடுறோம்மா, நீங்களே உண்மை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ இடி என்ன சொல்லுதோ அதை இவங்க சொல்லுவாங்க. இல்லை அப்படி மொத்தமாக சொல்லிடுவோம். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகள் தமிழ்நாடு அரசை மீறி திமுக கவர்மெண்ட் மீறி போய் சாட்சி சொல்லிடுவாங்களா? அவன் உள்ளே போகணும்னு தான் என்னங்க பண்ணுவான்? இடி வந்து அமைச்சர்களே இந்த பாட்டு பட்டதுன்னா ஒரு சப்ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவார்? கூட்டு மிரட்டினாங்க, நான் வேற வழி இல்லை ஒத்துக்கிட்டேன்னு போயிடுவாங்க. என்ன பண்ண வேற பண்ண முடியும்? உள்ளே போனாலும் சஸ்பெண்ட் தான் ஆகணும், அது சஸ்பெண்டோட நின்னுக்கலாம்ல, 6 மாதம் திரும்ப உள்ள வந்துடலாம். சரி, இப்போ பொன்முடி கைதா வர மாட்டார்? இப்போக்கி பொன்முடி உடனே கைதாக மாட்டார் தான் நினைக்கிறேன். மகன் மகனை கைது பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லை? ஏற்கனவே இதுக்கு வந்து ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றாங்க, மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, அரபு நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, 22 லட்சம் ரூபா வந்து அரபு எமிரேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆதாரம் இருக்குதுன்னா நியூஸ் ஜேல வந்து சொல்றாங்க. அரசியல் சார்பான இவங்க பேசுறது, அண்ணாமலை சொல்றது, நியூஸ் ஜெயில சொல்றதை வச்சுலாம் பேசாதீங்க. எதிர்கட்சி சேனலுங்க, எதிர்கட்சி சேனல் அப்படிதாங்க பேசும். அண்ணாமலை சொல்லி 5,000 கோடி எடுத்துட்டு போனார் முதல்வர் துபாய்க்கு போனப்பன்னு சொல்லி. இப்ப திமுக ஆதரவு சேனல் சொல்றதுதான் கேட்கணுமா? பொதுவான ஒரு சேனல் இருக்குல்ல அதுக்கு சொல்லுங்க. இல்ல ஒரு இடி சொல்லியிருக்கா ஆதாரம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு? இடி சொல்லியிருக்கா இல்லை சிபிஐ சொல்லியிருக்கா இந்தெல்லாம் ஆதாரம், இதுக்கான டாக்குமெண்ட்லாம் நாங்கள் கைப்பற்றிருக்கோம், 8 நாள் ரைடு பண்ணோம், இதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்கள்கிட்ட கைப்பற்றிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்கா? ஆதாரம் குறித்ததும் சொல்லலை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சிபிஐ சொல்லலாம்ல, அரெஸ்ட் என்ன பண்ணோம், 8 நாள் ரைடு பண்ணுங்க, என்ன பிடிச்சிங்கன்றது சொல்லலாம்ல, என்னெல்லாம் கிடைச்சது சொல்லலாம்ல. செந்தில் பாலாஜி வழக்குலையும் சொல்லலை, ஜி ஸ்கொயர்லையும் சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், இடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ பொதுவான போலீஸ் இதெல்லாம் கேஸ் போட்டால் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா எஃப்ஐஆர் வந்து யாருக்கு குற்றம் சாட்டப்பட்டோம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளே கூட போயிட்டு வெப்சைட்டில் போய் எஃப்ஐஆர் பார்க்கலாம்,
உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டால் நான் போய் எஃப்ஐஆர் பார்க்கல, என் மேலே கேஸ் போட்டால் நீங்கள் போய் எஃப்ஐஆர் பார்க்க முடியும் வெப்சைட்டில் போயிட்டு. ஆனால் இவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இசிஐஆர்னு ஒன்று அது போட்டாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவனுக்கும் கொடுக்க வேண்டியதில்லை, வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, நம்மளும் பார்க்க முடியாது. அவங்க நேராக கொண்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க, அந்த அதிகாரம் இசிக்கு இருக்குது, இடிக்கு இருக்குது. அதனால் அவங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த கேஸ்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி வழக்கோடு தொடர்புபடுத்தின சில விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ அதில் கூட வந்து என்னென்னா கைது செய்வதற்கு அதிகாரம் இல்லை இருக்கு என்று இரண்டு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கைது செய்ய அதிகாரம் இல்லைன்னு சொல்ல, கைது செய்ய அதிகாரம் இருக்கு, கஸ்டடி எடுக்கிறது அதிகாரம் இல்லைன்றாங்க. கஸ்டடி எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஏன்னு சொன்னா நீ போலீஸ் கிடையாது, கஸ்டடி எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க. இல்லை நான் போலீஸ் தான் அப்படின்னா, போலீஸ் தான் சொன்னா 41A நோட்டீஸ் கொடுக்கணும் அரெஸ்ட்டுக்கு முன்னாடி, ஏன் கொடுக்கல அப்படின்னு. அது அந்த பிசிஆர் ஆக்டே என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்றாங்க. பிசிஆர் ஆக்டோடய ஒரு 41A நோட்டீஸ் கொடுக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அது என்னை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி இடி சொல்லுது. அப்போ உனக்கு அது பிசிஆர் ஆக்ட் உனக்கு பொருந்தாதுன்னு சொன்னால் நீ போலீஸ் இல்லை, அப்போ வந்து கஸ்டடி எடுத்து உனக்கு ரைட்டு கிடையாது அப்படின்றது தான் வாதம். இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வந்து நள்ளிரவு 12 மணிக்கு வந்தாங்க, 2 மணிக்கு வந்தாங்க, 3 மணிக்கு வந்தாங்கலாம் பிரச்சனை வந்தது. இல்லை இல்லை, காலை 7 மணிக்கு தான் வந்தாங்க அரெஸ்ட் பண்ணது தான். இப்போ 7 மணிக்கு வந்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி விட்டு காலையில் 7 மணிக்கு தாங்க வந்தாங்க அரெஸ்ட் பண்ணதான் ராத்திரி 11 மணிக்கு வாக்குமூலம் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. 1:30 அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட்டு கூட சொல்லலை. 1:30 அவரை காரில் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் எழுத்துட்டு வந்து காரில் போடுறாங்க, அவர் அவங்க காரில் எழுத்து போட்டு கொண்டு போகிறாங்க, அதான் நடந்தது. ஆனால் அந்த 11 மணிலேருந்து 1:30 வரைக்கும் என்ன பண்ண என்ன நடந்துச்சுன்றது தெரியல, அது இருட்டாக இருக்குது. அந்த டைம் ஈடி என்ன பண்ணிச்சு செந்தில் பாலாஜி அப்படின்றது தெரியல, அதுதான் ஒரு குவெஸ்டின் வைக்கிறாங்க. ஓகே, செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு போனார், அவருக்கு ஒரு கேப் கிடைச்சிது, பொன்முடி என்ன செய்வார்? அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுறவங்க அப்போ தானே பார்க்கணும், இப்போ என்ன செய்ய முடியும், அரெஸ்ட் பண்ணால் தானே தெரியும். எனக்கு என்ன பொன்முடியை உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் தோணலை. இல்லை, பிரச்சனை வந்து அவங்க சீரியஸ்ன்னு நினைக்கிறாங்க, திமுகவை பலவீனப்படுத்தணும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளையும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறவங்க கைது செய்தே செய்வாங்க. இல்லை இல்லை, இன்றைக்கி அது செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேஜ்ரிவால் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பொன்முடி வீட்டில் கைது பண்ணுறதுக்கு, எதிர்கட்சிகளை ஒற்று உங்கள் நோக்கம் வந்து திமுகவை பலவீனப்படுத்துறது, திமுக பலவீனப்படுத்த முடியாது, மிரட்டி அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடித்தளமாக இருக்கார், அதை தலையிடப்படாமல் அதை அவரை வந்து விலகிக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்க போகிறது கிடையாது, போகும்போது முதல்வர் சொல்லிட்டு விட்டார் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாதுன்ட்டு சொல்லிட்டு தான் ஃப்ளைட் ஏறியிருக்கார் பெங்களூருக்கு. பயப்படலைன்றீங்க, ஆர்எஸ் பாரதி விழுந்தடிச்சு போகிறாரு. எங்கே போகிறாரு? பொன்முடியை பார்க்கறது. ஏங்க அவர் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்னா நான் வரமாட்டேனா? அதுக்கு பேர் பயமா? ஆர்எஸ் பாரதி வந்துட்டா பொன்முடி பயந்துட்டாரு, திமுக பயந்துச்சுன்னு அர்த்தமா? இல்லை, ஏன் அந்த பதட்டம், அவசரமாக போய் பத்திரிகையாளர் சந்திச்சு நாங்கள் வந்து விசாவை பார்த்தவங்க அதை பார்த்தவங்க அப்படிலாம் ஏன் பேசணும்? செந்தில் பாலாஜி அவர் பொன்முடி வீட்டில் ரைடுன்னு சொன்னால் அக்கடைய கட்சிக்காரங்க ரெண்டு பேர் போகத்தான் செய்வாங்க, நான் அவங்க கூட இருப்போம் அப்படின்னு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போங்க. போகலன்னா என்ன பண்ணுவீங்க? திமுக யாருமே திரும்பி பார்க்கல, பொன்முடியை கை விட்டுட்டாங்கம்பிங்க, போனால் ஏன் பதட்டத்தில் போகிறாங்கம்பிங்க, எப்படி சொன்னாலும் விமர்சனம் நீங்கள் பண்ணத்தான் போகிறீங்க. போகிற இடத்துல பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் பாதிக்கிட்டே கேட்குறாங்க மைக்கு நீட்டி, அவங்களுக்கு பைட்ஸ் வேணும் கேட்குறாங்க, சொல்கிற இதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்பட்ட ஆள் இல்லை, மிஸ்ஸாவை பார்த்தோம்னு சொல்கிறாரு. இன்னும் ப்ரெஸ் மீட் கூட்டி வச்சா சொன்னார் ஆர்எஸ் பாரதி, இதுக்காக ப்ரெஸ் மீட் வச்சாரா இல்லையா? போன இடத்துல கேட்குறாங்க பதில் சொல்கிறாரு. ஒன்றிய அரசு அதிகாரம் மிக்கது, ஈடியை வச்சு மிரட்டுது, இதெல்லாம் தெரியுது இல்லையா? பல கட்சிகளை உடைச்சிருக்கிறாங்க, எல்லாம் தெரியுது இல்லையா? ஏன் அதிகாரத்தோட மோதணும், அனுசரித்து போயிடலாம் இல்லையா? அரசு ரீதியாக அவங்க மோதலைங்க, மத்திய அரசு கூட, மாநில அரசும் மத்திய அரசும் எப்படி போயிட்டு இருக்காங்க, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் மோதல், சித்தாந்த ரீதியில் மோதல். ஆனா அரசு நிறுவனத்தை தானே பயன்படுத்துறாங்க, அவங்க தான் அரசு நிறுவனத்தை பயன்படுத்துறாங்க, தப்பா? முதல்வர் வந்து பிரதமருக்குரிய மரியாதை கொடுக்குறாரா இல்லையா? வரும்போது இந்த ஆளுநருக்குரிய மரியாதை கொடுக்குறாரா இல்லையா? அந்த ஆளுநர் அவர் மரியாதையை காப்பாற்றிக்கிற மாதிரி நடந்துக்கிறாரா? இந்த ஆளுநரை வச்சு எவ்வளவு குறைச்சல் கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஆளுநர் காரணமா அண்ணாமலை காரணம்? இந்த பிரச்சனைக்கு ஆளுநர் பொன்முடிக்கு ஆளுநர் காரணம். என்ன காரணம்? அவருக்கு தானே அந்த 931,000 மாணவர்களுக்கு இன்னமும் வந்து போன 2022 நடக்க வேண்டிய பட்டமளிப்பு விழா 23 வந்துச்சு, இன்னும் நடக்கல, தேதி கொடுக்காம வச்சுட்டு இருக்காரு. இல்ல, அவர் சில தலைவர்களை கூப்பிட்டு வச்சு கொடுக்கலாம்னு நினைப்பாரு. ஏங்க, உங்க தலைவரை கூப்பிட்டு வச்சு நீங்க கொடுக்கணும்னு தான் எவங்க எத்தனை பேருங்க டிகிரி சர்டிபிகேட்ல ஃபாரின் போக முடியாது, மேல்படி படிக்க முடியாது உட்காந்துருக்கான், மாணவர்கள் பாதிக்கிறாங்கல்ல. நீங்க தலைவர் கூப்பிட்டு வேற ஏதாவது விழா நடத்துவீங்க, விருந்து கொடுத்தீங்க, டீ பார்ட்டி வைக்கிறீங்க, அப்பப்ப டான்ஸ் நடத்துறீங்க, அது மாதிரி பண்ணிட்டு போங்க. உங்க தலைவரை கூப்பிடணும் தான் அந்த டயத்துக்கு கூப்பிடணும். 1 வருஷமா நடக்க பட்டமளிக்க 931,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாணவர்கள்லாம். கவர்னரை அவமதிக்கும் விதமாக பேசுறது தவறு தானே? என்ன அவமதிச்சிட்டாங்க? பொதுவெளியில இந்த மாதிரி அவர் வந்து வர்றது, பொதுவெளியில கவர்னர் பேசாத விடவா? ஏங்க, 931,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை வெளியில பொதுவெளியில சொல்லக்கூடாதா? அதை எங்க போய் சொல்றது?
மக்கள் தான் சொல்லணும். இதுக்காக தான் கவர்னர் வந்து அங்க ஒரு வாரம் தங்கி இருந்தாரா டெல்லியில? அங்க போயிட்டு வந்து ஒண்ணு வாய திறக்கல, கம்முன்னு உட்காந்துருக்காரு. இப்ப வந்து திட்டு அமித்ஷாவை வந்து கூப்பிட்டு விட்டு திட்டிருக்காருன்னு கேள்வி. எதையும் சரியா செய்ய மாட்டேங்கிறேன்னு இல்ல, அவர் சொல்லிதானே அவர் செய்வாரு. சொல்ல செய்த செய்கின்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், நீ சொதப்புறன்னு சொல்லி திட்டிருக்காரு. இல்லைன்னா வந்துட்டு கம்முன் இருப்பாரு, மூணு நாள் ஆச்சு வந்துட்டு கம்முன்ல இருக்காரு. முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் மார்ச் 1 அன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்கள் பலர் வந்து கூடுறாங்க. அன்னைக்கு அவர் அறிவிக்கிறார் யார் வரக்கூடாது என்பது மிக முக்கியமானது, யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது முக்கியம் அப்படின்னு சொல்றார். ஒரு கூட்டணிக்கான வேலை வந்து அதுல இருந்து தொடங்கி ஒரு கூட்டணி வலுவான, இதுக்கு பிறகுதான் எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது. கவர்னரை வச்சு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் ஈடியை கொடுக்குறாங்க. இப்படி இப்போ இதுதான் மையமானது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஆமா, முக்கிய அதுதானே பிரச்சனையே, அதுதானே. முதல்வர் ஸ்டாலின் இங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா, இங்கவே நீ காங்கிரஸ கைட்டு விடு, என்னவனா நீங்க காங்கிரஸ கைட்டு விட்டு இருந்தா இவருபாடு நிம்மதியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராது, காங்கிரஸை வச்சு தான் தேசிய அளவில் கூட்டணி உருவாக்கணும், பாஜக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பியே தீரணும், மதவாத அரசு நாட்டை காப்பாற்றணும், இந்தியாவை காப்பாற்றணும்னா பிஜேபி அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுல உறுதியாக வெளிப்படையாக சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின். அதுதான் தேசிய அளவில் ஒரு கூட்டணி, எல்லா கட்சிகளும் சேர்த்து கூட்டணி அமைக்கணும், கூட்டணி அமைச்சு பிஜேபி தோற்கடிச்சே 2024 அதை தொடங்கி வச்சது, அந்த குரலை முதல்ல குரல் கொடுத்தது முதல்வர் மு க ஸ்டாலின். அதுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கிட்டு நிதிஷ்குமாரும் கூட இருந்து அவரும் கூட இருந்து முன்னெடுக்கிறாரு. கூட்டம் நடத்தினாரு பாட்னாவில், இப்போ இங்கே காங்கிரஸ் நடத்துது, அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கூட்டம் நடக்கும். இப்போ 4வது கூட்டம் அநேகமாக சென்னையில் நடக்கும்ன்றாங்க. இப்போ கேஜ்ரிவால் வரமாட்டேன்னு சொன்னார் பாட்னா கூட்டத்துக்கு. முதல்வர் ஸ்டாலின் தான் நீங்கள் வாங்க பேசிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், காங்கிரஸ்ட்டை நான் பேசுகிறேன், நான் கேரண்டி உங்களுக்கு அந்த ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்து உங்கள் அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க காங்கிரஸ் எதிர்க்க வேண்டியதுக்கு நான் கேரண்டி, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். வந்தார், வந்துட்டு அங்கேயே சொல்லிட்டு போயிட்டார் காங்கிரஸ் முடிவெடுக்கணும் இல்லைன்னா அடுத்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்னு. அதே மாதிரி காங்கிரஸ் ரெண்டு நாள் இப்படி அறிவிச்சிச்சு, நாங்கள் மத்திய அரசு அவசரத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்த கேரண்டி வாக்குறுதியை காப்பாற்றிட்டார் கெஜ்ரிவால் இந்த முறை வந்துட்டார். இந்த மாதிரி எதிர்கட்சி அந்த எதிர்கட்சிகளுக்குள்ள ஒன்றுக்குள்ள மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி பேச்சை பண்ணி கொண்டு வர்றதுக்கு முயற்சியையும் முதல்வர் ஸ்டாலின் எடுக்கிறாரு. இப்போ அவர் தான் எல்லாருக்கூடும் பேசக்கூடிய இடத்துல இருக்கார். மம்தா கூட நட்பில் இருக்காரு, கெஜ்ரிவால் கூட நட்பில் இருக்காரு, சரத்பவார் கூட நட்பில் இருக்காரு, அங்கே வந்துட்டு வேறு அந்த ஃபருக் அப்தல்லா கூட நட்பாக இருக்காரு, எல்லாரும் கூட பேசக்கூடிய இடத்துல வந்து இருக்கார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கூடயும், காங்கிரஸ் கூட பேசுறது மட்டும் இல்லை நீங்களும் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லக்கூட உரிமை அவருக்கு இருக்கு. காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, அதை விட திமுக லீட் பண்ணதுன்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸ் தான் பெரிய கட்சி எங்க, தேசிய அளவில் தமிழ்நாட்டில் யார் மேல தலைமையில கூட்டணி? சரிதான், கொடுக்குற இடத்துல தான் திமுக இருக்கு, சரிதான், இடத்துல காங்கிரஸ் இருக்கு. ஆனா இதர கட்சிகள் எல்லாத்தையுமே ஸ்டாலின் தான் ஒருங்கிணைக்கிறாருங்கிறது அதீதமா இருக்குதா? யாராவது ஒருத்தங்க பேசிதாங்களா ஆகணும். ராகுல் பேச மாட்டாரா? அவர் போய் இறங்கி பேசுறது கஷ்டம். ஏங்க ரெண்டு பிரச்சனை உள்ளவன் ரெண்டு பேர் நடுவில் மூணாவது பிரச்சனை, பிரச்சனை உள்ளவன் பிரச்சனை உள்ள பேசி பேசினா தெரியுமா? நடுவில் ஒருத்தங்க பேசி சரி பண்றதுன்றது வேற, ஈகோ பிரச்சனை இருக்கா உள்ள ரெண்டு பேரும் நேரம், உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, நடுவில் மகிழ வந்து உட்காந்து பேசுவாரு, நீங்களான பேசி தீர்த்துக்க முடியும்னா எப்படி முடியும்? 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பிஜேபி வேலை செய்யுது, தமிழ்நாட்டில் 40 அடிக்கடி தோத்து போடணும் எந்த கட்சிங்க சொல்லுவோம். கர்நாடகாவில் என்ன சொன்னாங்க, பார்டர்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க. மீடியாக்களை வச்சு கடைசி நேரத்தில் வந்து ஹங்க் அசம்பிளி தொங்கு சட்டசபை வரும்னு தான் சொல்லி சொல்ல வச்சாங்க. நாங்கள் ஜெயிச்சிருவோம்னா 135 இடமா இன்னும் ஜெயிச்சு விடுவோம்னா அப்படின்னு தான் சொன்னார் அண்ணாமலை. என்னாச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, அது தோல்வி பயம் அது இருக்கும்போது இன்னும் அதிகமாக உறுதியாக சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்கிறான்னா பயம் வந்துச்சுன்னு அர்த்தம். இல்லை இது வரைக்கும் இப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 400 தொகுதின்னு சொல்லி வரைக்கும் அவ்வளோ பயம் இல்லை போன தேர்தலில். நேருவுக்கு பிறகு 3 முறை தொடர்ந்து பிரதமராக யாருமே இருந்ததில்லை, இந்த முறை மோடிஜி சாதிப்பாருன்னு சொல்கிறாங்க. சாதிப்பாருன்னா சொல்லுவாங்க, தோத்துப்படுவோம்னா சொல்லுவாங்க. என்ன கேட்குறீங்க நீங்கள்? 2019 பயம் கிடையாதுங்க, ஜெயிச்சோன்ற உறுதி இருந்துச்சு அவங்களுக்கு, அதனால் அவங்க வந்து சொல்லலை 400 இடம் ஜெயிப்போம் 300 இடம் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. இப்போ பயம் வந்துச்சு அதனால தான் உறக்க சொல்லிடுறாங்க. எப்போ வந்து இந்த பயம் வந்துச்சுன்னா அந்த தனியாக போகிறோம் வந்துட்டு பாட்டு பாடிட்டு போகும் போகிற சத்தமாக, பகலில் போகும் பாட்டு பாட்டு போவோம்னா ராத்திரியில் போகும்போது சுடுகாட்டு வழியாக போகிறோம் பாட்டு பாட்டு போவோம் பயம், அது மாதிரி இவங்க வந்து பயம் வந்துச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் 400 இடம் ஜெயிப்போம் 450 இடம் ஜெயிப்போம்னு சத்தமாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை போயிட்டு உடனே அவங்க உறுதியாக சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? இது போன்ற ரெய்டுகள் திமுக கூட்டணியை பாதிக்கும், மக்கள்கிட்ட கெட்ட பேர் அதிகமாகும், அதிருப்தி உருவாகும், இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது,
இன்னும் சொல்லப்போனால் திமுக செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி அரசியல் பழிவாங்கிறது மக்கள் நல்லா புரியுது. ஒன்று தெரிஞ்சுக்கலங்க, செந்தில் பாலாஜியோ பொன்முடியோ உத்தமர்கள் தவறு செய்யாதவர்கள் அப்படின்லாம் யாரும் சொல்லலை, நானும் சொல்லலை. கேஸை போடு, தப்பு பண்ணியிருந்தா பண்ணிட்டோம். ஆனால் இவங்களோட நோக்கம் என்னன்னா பழிவாங்கிறது, அரசியல் பழிவாங்கலுக்கு தான் இந்த கேஸ் போடுறாங்கன்னு மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பிஜேபி காரன் ஏங்க அங்கே போயிட்டு 70,000 கோடி ஊழல் பண்ணான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கூட்ட அவனை கட்சியில் சேர்த்து நீ பதவி கொடுக்குற துணை முதல்வர் கொடுத்து நிதி அமைச்சராக்கிற, அப்போ அவன் புனிதன் ஆகிட்டான், அவன் கட்சியில் சேர்ந்தா அவன் கேஸ்லாம் என்னாச்சு? உங்கள் கட்சியில் சேர்ந்தவன் அத்தனை பேர் வேலையும் கேஸ் இருக்குது. இல்லை காரணம் இல்லாமல் ரைடு நடத்த முடியுமா, வழக்கு நடத்த முடியுமா? காரணம் இருந்து ஏன் அங்கே ரைடு நடத்தல, அவனை கூட்டி ஏன் பதவி கொடுக்குறேன்னு நான் கேட்குறேன். 70,000 கோடி பிரதமர் சொல்லிட்டு வர்றாரு, அங்கே போய் 70,000 கோடி கொள்ளடிச்சிருக்கார் அஜித் பவார்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே அவரை கூப்பிட்டு அவர் மேலே கேஸ் இருக்குல்ல, அவரை கூப்பிட்டு துணை முதல்வர் பதவி கொடுத்து நிதித்துறையை கையில் கொடுக்குறீங்கல்ல, இவ்வளவு காரணம் இருக்குல்ல. இந்த இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் அந்த சுயேந்த அதிகாரி மேலே கேஸ் இல்லையா, அந்த முகுல்த் ராஜா ரோரால் அவர் மேலே கேஸ் இல்லையா, எல்லாரும் கூப்பிட்டு உள்ள கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்களா, அவங்க மேலாம் ஏன் வரல, எந்த ரைடும் நடக்கலை, எந்த கைதும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. பிஜேபி சேர்ந்துட்டா புனிதன் ஆகிடுவான், இங்கே இருக்கிறவன்னா ரைடு பண்ணுவீங்க அதானே. ஆனால் பொதுமக்கள் பேசுவாங்கல்ல, மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பொதுமக்கள் பழிவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடத்துகிறாங்க, மிரட்டுறாங்க, திமுக ஸ்டாலினை மிரட்டுறதுக்காக இந்த மாதிரிலாம் கேஸ் போட்டு பண்ணுறாங்க. பொதுமக்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. செந்தில் பாலாஜி வேட்டரில் கூட என்ன சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி தப்பு பண்ணலன்னு யாரும் சொல்லலை. இது ஆனால் இந்த இடி உள்ள பண்ணுறது பழிவாங்கத்தை பண்ணுறது அப்படின்றது மக்கள் தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி எப்படினாலும் சரி, இது பிஜேபிக்கு லாபம் தானே, நஷ்டம்தான், எதிர்கட்சி இன்னும் வேகமாக ஒற்றுமையாகும். இல்லை இதே தான் அவர் சொல்கிறாரு, கவர்னர் எங்கள் கட்சிக்காக வேலை செய்கிறாரு, இடி எங்கள் கட்சிக்கு வேலை செய்யுது, தேர்தல் வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இது அப்படி தான் எடுத்துக்க முடியுமா? அப்படி தான் எடுத்துக்க முடியும், அதுதான் உண்மை. உண்மை யதார்த்தம் அதுதான். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருமா இதில் இடியை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால? அண்ணாமலைக்கு செல்வாக்கு வளரும் இல்லையா? அண்ணாமலைக்கு எங்கே செல்வாக்கு வளருது, எங்கே வளருது, ஆறாங்களும் வளர்ந்துருக்கா அந்த கட்சி, தனியாக நிற்க சொல்லுங்கள், நோட்டாவு கீழே ஓட்டு வரும். சும்மா கையில் அதிகாரம் இருக்குன்றதுக்காக அவர் சொல்கிறாரு, எனக்கு அதிகாரம் இல்லை, பணபலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, மக்கள் சக்தி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. வரலன்னா இடி வரும், முதல்வர் அவர் ஸ்டாலின் வந்து பெங்களூர் போக வேணான்னு சொல்லி மிரட்டுறிய, எந்த திமிரில் மிரட்டுற நீ? மத்திய அரசு உங்கள் கையில் இருக்குன்றதானே, இப்போ அதிகார பலம் இல்லைங்கிறது பொய் தானே. அதுக்கு முடி சொன்னார், 17 கட்சியில் ஆட்சி, 17 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி இருக்குது, மோடிஜி இருக்காரு, தொட்டு பாருங்கள் அப்படி, தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். தொட்டு பாருங்கன்னு சொன்னால் அப்போ அதிகார திமுக தானே பேசுகிற, அப்போ வந்து எனக்கு அதிகார பலம் இல்லைன்னு சொல்கிறது பொய் தானே. எந்த அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு போகாதீங்க பெங்களூருக்கு, போனால் இடி வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா மிரட்டல் தானே. ஒரு முதல்வர் மிரட்டுற அளவுக்கு அண்ணாமலை அவள் பெரிய ஆள் ஆகிட்டாரா? உங்களால் தான் ஒன்றும் செய்ய முடியல அண்ணாமலையே, எல்லாம் ஒரு காலான்ட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு முதல்வர் கண்ணசைச்சாருன்னா ஒரு கமலாலயத்தோட்டு வெளியில் வர முடியாது தெரியுங்களா? திமுக கட்சிக்காரனோ தெரியல அவங்களுக்கு. ஒன்று சொல்லுங்க, திமுககாரன் நல்லது செஞ்சாலும் கரெக்டாக செய்வான், கெட்டது பண்ணாலும் கரெக்டாக செய்வான், வேண்டான்ட்டு இருக்கார். இவர் பாதி அண்ணாவாகிட்டார் துரைமுருகம் சொன்ன மாதிரி. இப்போ டீசன்ட் பாலிட்டிஷியன் போகணும், நம்ம வந்து அடுத்தவன் இறங்குறானது நம்மளும் இறங்கி வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போ இடது கையால் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கார். இதெல்லாம் ஒரு ஆளா அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்கிறோம். அமைச்சர் பொன்முடி குறித்து நிறைய பேசியிருக்கிறோம், கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்தது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். நம்ம தொடர்ந்தது குறித்து விவாதிக்கலாம், கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.